நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது 7 இயர்ஸில் அப்பா இறந்துட்டார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், பட் நம்மதுலலாம் சொல்லாமல் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பையன் நல்லா இருக்கானே நடிக்க, அப்படி இப்படி இருப்பேன், உள்ளியா குச்சி மாதிரி இருப்பேன், என்னை பார்த்து எப்படியா நடிக்க கூப்பிடுறாங்கன்னு ஒரு இதில் தான் போனது. திடீர்னு ஒரு நாள் 2004 ஐ திங்க் ஏப்ரல்னு நினைக்கிறேன், ஒரு 15th ரேஞ்சில் எனக்கு ஃபோன் பண்ணி, சுந்தர் வா, இது மாதிரி நம்ம டைரக்டர் பார்க்கணுன்னாரு, ஒரு படம் இருக்குது அப்படின்னு. ஆ சரி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அட்ரஸ் அப்படின்னு, ஆ தேனாம்பேட்டை அப்படின்னாரு, நம்ம எல்டான் ஸ்டோர். சரி ஓகே, கூப்பிட்டு வந்து நான் இங்கே தாங்க இருக்கேன், எங்கே என்ன எல்டான் ஸ்டோர்னா அவர் வீடு தாங்க வாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது, ஓ கமல் சார் இது போல், சார் கமல் சார் என்ன படம்ன்ற. அப்போ எனக்கு அந்த விருமாண்டி சண்டியர் எடுக்கிறது அந்த ஐடியாலேருந்து, ஏன்னா ஸ்டெப்ஸில் மேலே போனால் அந்த டைனிங் இது இருக்குல்ல பெரிய, அங்கே உட்காந்துருந்தார், உட்காந்துருந்தோன்னா அவரே எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார், உண்மையான தேவர் மகன் அப்படின்னு. நான் நடிச்சிருக்காரு அவர் தேவர் மகன். பர்பிள் நாட், உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய சேனல் வேஸ்ட் பேப்பருக்காக இன்னும் மிக்க மிக முக்கியமான நடிகர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, மிகப்பெரிய ஜாம்பவானுடைய மகன் வந்திருக்கார், ஒத்தப்பட்டி ஐயா கருப்புத்தேவரோட மகன் ஓஏக்க தேவர்னு அவரை சொல்லுவாங்க, வெங்கல குரலோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீரபாண்டி கட்டபொம்மன்லாம் பார்த்துருக்கலாம், அதில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். திருவிளையாடல் பார்த்துருக்கலாம், திருவிளையாடல் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மன்னன் மகனில் ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய சரித்திரம் மாதிரி நிறையா வந்து தமிழ் சினிமாவிலும் கலக்கிது. தமிழ் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவருடைய பாதையை நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். சக்தி நாடக சபாவில் பல பேர் இருந்த இடத்துல, சிவாஜி கணேசன் நிறைய பேர் இருந்ததில், இவரும் ஒரு நடிகராக உள்ளே வந்து அவங்கள பார்த்து நம்மளும் உள்ளே நுழையணும்னு ஆசைப்பட்டு வந்தவர். அவர் வந்து மிகப்பெரிய சாதனையாளர். அவருடைய மகன் ஓஏகே சுந்தர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த வேஸ்ட் பேப்பர் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ரோக்ராம் பார்க்கும்போது. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது இருக்குன்னா டக்குன்னு இதை போடுறேன், சினிமாவை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அன்னன்னைக்கு நடக்கிற நடப்பு விஷயங்களும் சில பேர் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் சொன்னீங்க, சக்தி நாடக சபாலேருந்து வந்தது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஐயோ நான் பெரிய ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன் அவரை பற்றி, நான் ஹிஸ்ட்ரி வச்சு அவரை பற்றி தனியாக ஒரு பதிவு போடணும்னு தான் இன்றைக்கி ஷார்ட்டாக பண்ணிட்டேன். அவர் என்னென்னா, எப்படி வந்து அந்த வந்து ஒரு கிளாஸில் சேர்க்குறாங்க, கிளாஸில் சேர்த்துட்டா கிளாஸில் லன்ச் பிரேக்கில் இவர் பேசுகிற அந்த நாடக வசனம் பாடுற விஷயம் எல்லாம் கேட்டு அந்த அந்த வாத்தியார் வந்து நேராக போய் அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்லி, என்னங்க இது இவ்வளோ அருமையாக பாடுற, இவனை என்னங்க வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னோடனே இப்படியே தலையில் கை வச்சு அன்னைக்கு முடிவு பண்ணது. அவர் அப்படியே பேக்கப் பண்ணி மிலிட்ரிக்கு அனுப்பிச்சு, அன்னைக்கு முடிவு பண்ணி மிலிட்ரிக்கு அனுப்பி, மிலிட்ரியில் 3 வருஷம் இருந்திருக்காரு. திரும்பின வந்து தன்னுடைய தந்தையார் மரணத்துக்காக இங்கே வந்தார். திருப்பியாவது இந்தியாவை யாராக காப்பாற்றட்டும், நான் நாடகத்தை தலையை நம்ம காப்பாற்றலான்னு வந்துட்டார் அவருடைய மகன். நீங்களும் வந்து இந்த துறைக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய ஃபாதருடைய நினைவுகள் ஏதானே இருந்தால் பகிர்ந்துக்குங்களேன் கொஞ்சம். நிறையா இருக்குங்க ஃபாதரோட நினைவுகள். அதை நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது, 7 இயர்ஸில் அப்பா இறந்துட்டார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், பட் நம்மதுலலாம் சொல்லாமல் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா அடிக்கடி மீட்டிங் போவார், திராவிட கழகங்களோட மீட்டிங்கு போகும்போது. அப்போ ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போயிருந்தார். அப்போ பாண்டிச்சேரிக்கு போயிருக்கும்போது என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ அது கூட என்னென்னா, எனக்கு ஞாபகங்கள் கிடையாது, ஃபோட்டோஸில் தான் அதை பார்க்குறது. அவ்வளோ பெரிய மீட்டிங், அவ்வளோ க்ரௌட்லேயும் அப்போ வந்து அடிக்கடி என்னை திரும்பி, ஏன்னா இப்போ அம்மா இல்லாமல் என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்தார் குழந்தையில் மீட்டிங்கில். அப்போவே வந்து மேடையில் கூட்டிகிட்டு போய், அப்போ ஸோ ஃபருக் மரக்கர் இருக்காருல்ல, அவரோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் பார்த்துட்டு அந்த மீட்டிங் பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும் அப்பாவோட. மற்றபடி பார்த்திங்கன்னா, ஷூட்டிங்கிறது அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார், வீட்டில் இருக்கக்கூடியது தான். இல்லை நாடகங்கள் அதிகமாக, சந்தன சிலை நாடகம், கல்வன் காதலி அந்த மாதிரி நாடகங்களுக்கு அதிகமாக கூப்பிட்டு போவாங்க. அவ்வளோ ஞாபகம் இல்லை, அம்மா சொல்லிதான் இதெல்லாம் ஞாபகம். அவருடைய வசனங்கள் ஏதானே உங்களுக்கு நினைவு இருக்கா? நிறையா இருக்கு. விக்ரமாதித்தனில் ஒரு டைலாக் பேசுவார், உத்தமன் ஒருவன் பிறந்து விட்டால் அவனை நினைத்து எத்தனை பெண்கள் ஏங்குகிறார்கள்,
பரமானந்தம் பரமானந்தம் அப்படின்னு வாரு. அதாவது வந்து அவர் ஒரு பூசாரி, அவர் எல்லாரையும் அந்த மயக்கத்தில் போட்டு கட்டி போட்டு கூட்டிகிட்டு வந்து அடிமையாக்குறது. அதை விக்ரமாதித்யன் எம்ஜிஆர் வந்து காப்பாற்றி கிளைமேக்ஸில் ஃபைட் நடந்து முடியும் அந்த டைலாக். இந்த மாதிரி நிறையா இருக்குது டைலாக். திருவிளையாடல் அடைக்க வேண்டியவர்களை அடைத்து விட்டேன், மதிக்க தவறியவர்களை எதற்கவும் துணிந்து விட்டேன். ஈசன் சுடுகாட்டிலே இருந்து கொண்டிருக்கும் சாம்பலை எடுத்து உடல் முழுது பூசிக்கொண்டு தெரியும் பித்தன் அப்படி. அதுவும் இப்போ இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு இந்த மித்தாலஜி ஹிஸ்டாரிக்கலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. கலைஞர் வந்து ரோமாபுரி பாண்டியன் அந்த டிவி தொடர் எடுக்கும்பொழுது குட்டி பத்மா வந்து நிறைய கேரக்டர் பேர்லாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கலைஞர் ரெஃபர் பண்ணதை வந்து தேவர் மகன் போடுங்க, பர்சனலாகவே அவருக்கு தெரியும், எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துலேயும் வந்திருக்கான், எல்லாருடைய மேரேஜுக்கு அவர் வந்திருக்கு, அவருடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. அதனால அப்போ வந்து மகாபாரத கழகத்தில் ஒரு ஈடுபாடாக இருந்தவர் தானே அப்பா. அப்பா எப்படி ஈடுபாடுங்க, மாடர்ன் தியேட்டர்ஸில் இருக்கும்போது இவர் ரூமுக்கு இப்போ அப்பா வந்து அப்போ மந்த்லி சேலரியில் இருந்தார், இவர் அப்போ கதை வசனம் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து போகிற அந்த பழக்கம் ஏற்பட்டு அது அப்படியே வந்து தொடர்ந்து கட்சிக்குள்ளே வந்துச்சு அந்த பாணியம். அதாவது கலைஞர் வந்து அவர் எழுதுகிற எல்லா படங்களுக்கும் உங்களை முதல்ல சிபாரிசு பண்ண. ஆமாம், இல்லை எல்லா படத்துக்கும் அதில் நான் இப்போ பெண் சிங்கம் சொல்லியிருக்க நிறைய படங்கள் கலைஞர் சொல்லியிருக்காரு அதில். அதே மாதிரி அப்பாவும் வந்து நிறைய குறவஞ்சிலேருந்து ஆரம்பித்து பூம்புகார்லேருந்து, பூம்புகார் ஃபஸ்ட்டு அதை மார்கால் மார்கையை வாங்கி விடு அப்படின்னு வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இது பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், எத்தனை படங்கள் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு கணீர் கணீர்னு பேசுறதுக்கு வந்து யார் இருக்காங்க? இப்போ யாருமே இல்லை, குரலே இல்லை அப்படின்னு இல்லை. அதாவது இந்த தமிழ் உச்சரிப்புன்றது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பஷ்டம் இல்லை. ஆமாம், ரொம்ப ழா லா இந்த ரெண்டு வார்த்தை பேசுறதுன்றது ரொம்ப ரேர் பக்கவ. அதனால தான் இன்றைக்கி டப்பிங் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது தாண்டி வந்து இப்போ வந்து உங்களுடைய சினிமா வாழ்க்கை செந்தூர் பாண்டியில் ஆரம்பிச்சிருக்குல்ல? இல்லை, நாடோடி பாட்டுக்காரன். நாடோடி அதெல்லாம் ஒவ்வொரு படமும் அப்போ ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பாடம்னு சொல்லலாம். அதாவது சினிமாவுக்கு நடிக்க வர எல்லாரும் ஈஸின்னு நினச்சிட்டு வருவாங்க. என்னை கூட வந்து கல்யாணத்தில் என் சிஸ்டரோட கல்யாணம், அதாவது நம்ம எம்ஆர்ஆர் ரகு மேரேஜ் பண்ணுறாங்க, விக்கியாரோட வளர்ப்பு பையன், அந்த மேரேஜ் அப்போ சினிமா உலகமே வந்திருந்தது. அதில் அப்போ வந்து சங்கிலி முருகன் பார்த்து பையன் நல்லா இருக்கானே நடிக்க, அப்படி இப்படி இருப்பேன் உள்ளியாக குச்சி மாதிரி இருப்பேன், என்னை பார்த்து எப்படியா நடிக்க கூப்பிட்றாங்கன்னு ஒரு இதில் தான் போனது. அதில் நடித்தேன். அப்போ ஃபஸ்ட்டு நாடோடி பாட்டுக்காரன்ல நடிக்கும் போது முதல்ல காரைக்குடியில் ஷூட்டிங், அங்கே போயிருந்தோம், ஒரு சின்ன டைலாக் தான் கொடுத்தாங்க, அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே நான் அந்த நாடோடி பாட்டுக்காரனை அடித்து தூக்கி போட்டு நான் வந்து அந்த பொண்ணு பேர் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறேன். சி இவ்வளோதானா அது, சூப்பர், உடனே பேசிடலாம் அப்படின்ட்டுன்னு காலையில் சொல்லிட்டாங்க. மத்தியானம் பிரேக் முடிஞ்சது. அப்போ பிரேக்கெல்லாம் நமக்கு தெரியாது, சாப்பாடு முன்னாடியே கொடுத்துறாங்க, சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அங்கே சுற்றிட்டு இருக்கேன், இங்கே சுற்றிட்டு இருக்கேன், எல்லாம் ஷார்ட்டுக்குன்னு கூப்பிட்ட போது நான் போய் நின்னேன். நான் போய் முதல்ல நின்றுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம மக்கள் தலைவர் வர்றார் ஜெய்சங்கர் சார், அவர் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அவர் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன டைலாக்கு அப்படின்னு, நல்லா பேசணும் தம்பி அப்படின்னா, அதெல்லாம் பேசிடுவாங்க அப்படின்னு. அதுக்கடுத்தது பார்த்தா இன்னொரு நடிகர் நம்ம எஸ் என் லக்ஷ்மி அம்மா வந்தாங்க, தம்பி தேவர் பையனா நீனு அப்படியே இருக்கப்பா நல்லா இருக்க, என்னப்பா நடிச்சிருவப்பா, ரெண்டாவது வாட்டி சொல்லும் போதே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. சங்கிலி முருகன் பயந்துடக்கூடாது சொல்லி சொல்லி சங்கிலி முருகன் எங்க டைலாக் சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து இப்படி சொல்லி எப்படி சொல்லு, ஏன் ஆடுற, எதுக்கு ஆடுற, ஒரே இடத்துல நின்று சொல்லு அப்படின்னு. என்னது டைலாக் வரல, என்கரேஜ்மென்ட் அந்த கேமராமேன் சார் அவர் தான் டைரக்டர், அவர் வந்து இரு எல்லாம் சிலண்டர் டைலாக் சொல்லுன்னு ஃபர்ஸ்ட் வார்த்தையே வாயில வரல. ஏதாவது வந்தா வரட்டும், தொலைட்டும், ஏதாவது பேசிட்டுன்ற மாதிரி தான் அந்த படத்துல பேசியிருப்பேன். உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஷாட்ல அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் ஈஸியா இருந்தது. ஆனா இத்தனை பேர் எனக்கு சொன்னதுல அதையோ கைகாலெல்லாம் நடுங்கி அந்த கிளாப் அடிச்சு அது ரிமூவ் ஆகி அந்த கிரன்னு அந்த சவுண்டு கேட்கும் போது ஒரு உதற வரும் பாருங்க. பாதி போயிடுச்சு தெரிஞ்சிருக்கும். இல்ல இல்ல எனக்கு அப்படிதான் கிளாப் பயந்துடாத இப்படியே சொல்லி சொல்லி அம்மாவாசை அம்மாவாசை வண்டியில வாத்தியாரு, இவ்வளவுதான் டைலாக். அதை பாருங்க, அம்மாவாசை வண்டியில வாத்தியாரு
நான் நல்ல டேக் அடிச்சு தூக்கணும்னு அது பாருங்க வாத்தியார் வண்டியில. அப்புறம் பாக்கியராஜ் வசனம் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். பொய்ய பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசுனா நிஜம் நின்னுக்கிட்டு முழிக்குமா, அந்த மாதிரில இருக்கு இவன் பேசுறதுன்னு. எனக்கு எதை பிடிச்சான் இல்ல இல்ல, இன்னொரு சில குழப்பமான டைலாக் வரும், அந்த வார்த்தையை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு வந்து நின்றுகிட்டே இருப்போம். எப்படியாவது அந்த டைலாக் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை தவிர மத்த எல்லாம் பிளாங்க் ஆயிடுவாங்க. சில டைம் அந்த வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், ஃபுல் லைன் தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. தெரியுங்க எல்லாம் நல்லா நம்ம பார்த்தோன்னே இவரு பேசிடுவாரு இவரு பேசிடுவாருன்னு நினைப்பாங்க. கரெக்டா அந்த வார்த்தையில மாட்டிப்போம் நம்ம. அப்படி ஹரிசார் படத்துல அப்படிதான் போயிருக்கும் போது ஹரி சாரோட மேக்சிமம் வந்து ஒரு 75% மூவில இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐயா படத்துல ஆரம்பிச்சு இப்ப சாமி 2 வரைக்கும் எல்லாத்துலயுமே அவருக்கு என்னன்னா அவருக்கு அந்த ஸ்பீடு ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் கேமரா வச்சு கேக் அப்படின்னா உடனே நம்ம பேசிட்டு போயிடணும் அந்த மாதிரி. அப்படி ஒரு படம் வந்து அந்த வேங்கையில மாட்டிச்சு ஒரு டைலாக். அது என்னன்னா இந்த கடன் வேதனை கடன் வேதனை கடன் வேதனை இதுவே மாத்தி மாத்தி வேற வேற மாடுலேஷன்லயே சொல்லிக்கிட்டே வரணும். இது நம்ம நண்பர் பிரகாஷ் ராஜ சுந்தர் சொல்லிடுவாப்ல சொல்லிடுவீங்கல்ல. இல்ல இல்ல சொல்லு 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 சொல்லுன்னு போது நமக்கு வாங்கிடுச்சு. அது ஒரு காமெடி அது அவரோட படத்துல. ஆனா நல்லா அமைஞ்சது அந்த சீன் சூப்பரா. அவரு அப்படிதான் நம்ம எல்லாம் இல்லாம அவர் படமே எடுக்க மாட்டாரு. ஆமா சுத்தி நம்ம ஆளுங்களப்பா நம்ம ஆளுங்க கேக்குறதுல நம்ம எல்லாம் எடுத்தாப்புல நிக்கணும் இல்ல இருக்கணும் நிச்சயமா. அவருக்கும் அந்த ஒரு இது பிடிக்குங்க. நம்ம குரூப் நம்ம ஆளுங்க இருந்தா நம்ம ஆளுங்க சொல்றதுலயே அவ்வளவு பாசம் இருக்கும் ஹரிசார்ட்ட. ரொம்ப சிறப்பு எனக்கு வந்து ரொம்ப தெரியுது ஹரிசாரோட நிறைய படங்கள்ல டிஃப்ரெண்ட் 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 கேட்டகரியில வந்திருக்கீங்க. ஆமா ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப ஐயால வந்து முதல்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியனோட ஃபாதர் அதாவது பிரகாஷ்ராஜோட ஃபாதர் கேரக்டர் வருவேன். பட் கம்யூனிட்டியில வந்து நானும் அவரும் ஒரே ஒரு கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி நெப்போலியன் நான் அந்த மாதிரி வந்து அப்ப செலை வச்சு அந்த சிலையை உடைக்கிற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்கும். அப்பவே வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு கதை அது. அதுல இருந்து அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா வேல், அது வந்து அந்த ஒரு கோபக்கார ஒரு சித்தப்பா கேரக்டர். சித்தப்பா கேரக்டர் அதுக்கப்புறம் வேங்கை பூஜை அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜனல் வந்து அங்க கீரை ஏதோ மாறுவான் நம்மளாம். ஆமா நம்மளாம் அப்படியே இருப்போம் நம்ம பிரகாஷ் நம்மளால. அது சூப்பர். எப்படி ஹவ் யூ என்டர் இன்டு கமல்ஸ் காம்பவுண்ட் விருமாண்டி? அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நம்ம ராசி அழகப்பன். ஆசி அழகப்பன் எனக்கு முன்னாடியே தெரியும், டிவி மீடியா அங்கங்கே நிறைய இடத்துல மீட் பண்ணுவோம் பேசுவோம். நம்ம பாலாசிங் இதில் செட்டில் அங்கங்கன்னு வருவார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் 2004 ஐ திங்க் ஏப்ரல் நினைக்கிறேன் பிப்ரவரி ஒரு 15th ரேஞ்சில் எனக்கு ஃபோன் பண்ணி சுந்தர் வா இது மாதிரி நம்ம டைரக்டர் பார்க்கணுன்னாரு ஒரு படம் இருக்குது அப்படின்னு. ஆ சரி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அட்ரஸ் அப்படின்னு தேனாம்பேட்டை அப்படின்னாரு நம்ம எல்டான்ஸ் ரோடு. சரி ஓகே எனக்கு தெரியல சார் தான்றது எனக்கு தெரியாது, கமல் சார்ன்றது எனக்கு தெரியாது. கூப்பிட்டு வந்து நான் இங்கே தாங்க இருக்கேன் எங்கே என்ன எல்டான் சொல்லணும்னா அவர் வீடு தாங்க வாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது ஓ கமல் சார் இது போல் சார் கமல் சார் என்ன படம்ன்ற. அப்போ எனக்கு அந்த விருமாண்டி சண்டியர் எடுக்கிறது அந்த ஐடியாலேருந்து ஏன்னா டிவி மீடியாவில் பயங்கர பிஸியாக இருக்கேன் நான், ரொம்ப பிஸி ரொம்ப பிஸியாக இருக்கேன். அப்போ உள்ளே போனோன்னா ஒரு அந்த ஸ்டெப்ஸில் மேலே போனால் அந்த டைனிங் இது இருக்குல்ல பெரிய அங்கே உட்காந்துருந்தார் உட்காந்துருந்தோன்னா அவரே எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்காச்ச சொன்னார் உண்மையான தேவர் மகன் அப்படின்னு. அப்போ நடிச்சிருக்காரு அவர் தேவர் மகன் உண்மையான தேவர் மகன் அப்படின்னாரு. கேட்டார் டிவி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாரு. சார் நல்லா போயிட்டுருக்கு சார் பிஸியாக நம்ம ஒரு ஆர்வக்குள்ளாக இருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே நான் படத்துக்கு வந்து ஆ அது இருக்கட்டும் கொஞ்ச நாள் அது வைங்க அது பின்னாடி வரும் அது உங்களுக்கு எப்படின்னா அது ஒர்க்கு கொஞ்ச நாள் அதை கேப் விடுங்க நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரு அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் கோட்டை சாமின்னு சொல்லி அவர் சொன்னார் ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் என்னென்னா ஒவ்வொரு கேரக்டரோட பேருமே அந்த ஊர் குலதெய்வங்கள் அந்த அந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர் விருமாண்டி கொத்தாலத்தேவர் கோட்டை சாமி அன்னலக்ஷ்மி இது எல்லாமே அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களோட குலதெய்வங்கள் குலதெய்வ சாமி இல்லை நம்ம எல்லா சாமி அதை பேராக வச்சு அதை வந்து எடுத்தார் அவர் சொன்னார். சரி ஓகே அப்போ வெளியில் வந்தோன்னா ராசியில் நான் சார் நீங்கள் சொல்லவே இல்லை இவர் தான் நீங்கள் அப்படின்ட்டுன்னு தெரியாது உனக்கு தெரியும்னு நினச்சேன் நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையான்னாரு.